ஹலோ கைஸ், என் பேர் எஸ்கே. இன்றைக்கி நம்ம இன்ஹியூமன்ஸ் லைவ் ஆக்ஷன் சீரீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது டாக் டெவில் சேனல். இதில் நான் உங்களுக்கு பல சீரீஸ் அண்ட் மூவிஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்ஹியூமன்ஸ் இந்த சீரீஸை ஏபிசின்ற சேனலுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்காட் ரேண்டல் பக்குன்றவர் தான் இந்த சீரீஸை அந்த சேனலுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த சீரீஸ் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே தான் நடக்குது. இன்ஹியூமன் சீரீஸை ஒரு சீசன் 8 எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸை ஐமேக்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனால் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் செப்டம்பர் 1, 2017 இந்த சீரீஸை போட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லைவ் ஆக்ஷன் சீரீஸ் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறது. இந்த சீரீஸை 2 வாரம் தியேட்டர்ஸில் ஓடி இருக்கு. அப்புறம் இன்ஹியூமன்ஸை ஏபிசி டெலிவிஷன் சேனலில் செப்டம்பர் 29, 2017 நவம்பர் 10, 2017 வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம சீரீஸோட ஸ்டோரியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக சீரீஸோட ரிவ்யூவை பார்க்கலாம். இன்ஹியூமன்ஸ்லாம் ஒரு பெரிய ஃபேமிலியாக மூணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எர்த்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அங்கே யாருக்கும் தெரியாமல் வாழ ஒரு ஷீல்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எர்த்தில் உள்ளவங்களுக்கு மூனில் இன்ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறது பற்றி தெரியாமல் இருக்குது. மூனில் இன்ஹியூமன்ஸ்லாம் அரசர் ஆட்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சாதாரண இன்ஹியூமன்ஸும் மக்களாக இருக்காங்க. அதே மாதிரி அரசர் கூட இருக்கிறவங்கள ராயல் ஃபேமிலின்ற பேரில் அழைக்கிறாங்க. இந்த மூனில் வாழ்கிற இன்ஹியூமன்ஸோட கிங் தான் பிளாக் போல்ட். அவர் தான் சீரீஸோட ஹீரோ. இவரை சுற்றி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ரிவால்வ் ஆகுது. இன்ஹியூமன்ஸ்னால் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்க ஹியூமன்ஸ். பட் ஒருத்தவங்களுக்கும் வேறு வேறு பவர்ஸ் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பவர்ஸ் எப்படி கிடைக்குது அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 18 வரைக்கும் இவங்கெல்லாம் நார்மல் ஹியூமன்ஸாக தான் இருப்பாங்க. 18+ ஆனதுக்கப்புறம் டெரா கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி டெராஜெனிசிஸ்ன்ற முறைப்படி இவங்கெல்லாம் இன்ஹியூமன்ஸாக மாறி இருப்பாங்க. இன்ஹியூமன்ஸ் பற்றி ஆரிஜினை நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா ஏஜென்ட் ஆஃப் ஷீல்ட் சீரீஸ் பாருங்கள். பட் அந்த சீரீஸ்க்கும் இந்த சீரீஸ்க்கும் ஒரே யூனிவர்ஸ்ன்ற தவிர வேறு எந்த லிங்க்குமே இருக்காது. இன்ஹியூமன்ஸ் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த இன்ஹியூமன்ஸ் ஆரிஜின் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் தனி வீடியோவாக போடுறேன். ட்ரைட்டன் சொல்லப்படுற ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் புதுசாக இன்ஹியூமன்ஸ் ஆன ஒருத்தவனை தேட எர்த்தில் உள்ள ஒயாஹூ ஐலாண்டுக்கு போகிறான். அங்கே ஒரு சீக்ரெட் ஸ்ட்ரைக் டீமால் தாக்கப்பட்டு ஓஷனில் குதித்து எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரத்தில் மூனில் எர்த்தில் இருந்து வந்த ஒரு ரோவரால் நம்ம இருக்கிறது எர்த்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு ராயல் ஃபேமிலி பயந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெராஜெனிசிஸ் செரிமோனி பண்ணி வைக்க ராயல் ஃபேமிலி போகிறாங்க. இரிண்டா அண்ட் ப்ரொனாஜா அவங்க தான் புதுசாக 18+ ஆனவங்க. அவங்களுக்கு தான் டெராஜெனிசிஸ் செரிமோனி பண்ணி வைக்க இவங்கெல்லாம் போகிறாங்க. அந்த செரிமோனி முடிஞ்சதுக்கப்புறம் பிளாக் போல்ட்டோட பிரதர் மேக்சிமஸ் எர்த்தில் நடந்த அட்டாக் பற்றி சொல்கிறான். கார்கன் சொல்லப்படுற இன்ஹியூமன்ஸ் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் எர்த்தில் உள்ள ட்ரைட்டனை தேடி போகிறான். அதே ஸ்ட்ரைக் டீம் கார்கனையும் கொல்ல ட்ரை பண்ணுது. அப்போதான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த கார்னாக்ன்றவன் இந்த அட்டாக் பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் பிளாக் போல்ட்டோட பிரதர் மேக்சிமஸ் தான். பிளாக் போல்ட் ஒய்ஃப் மெடுசா அண்ட் மெடுசா சிஸ்டர் கிறிஸ்டலை வார்ன் பண்ண வராரு. அதுக்குள்ளே மேக்சிமஸ் மெடுசாவை கேப்சர் பண்ணிடுறாரு. மெடுசாவோட பவரு அவங்களோட ஹேரை அவங்கள சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுதான். ஸோ மேக்சிமஸ் மெடுசாவை ஃபுல்லாக மொட்டை போட்டு விட்டுடுறாரு. அப்புறம் கிறிஸ்டலோட டாக் லோக்ஜா கர்நாக்க முதல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு டெலிபோர்டேஷன் பவர் இருக்குது. அதை வச்சு தான் அப்புறம் மெடுசாவையும் பிளாக் போல்ட்டையும் ஹவாயில் வேறு வேறு இடத்துல டெலிபோர்ட் பண்ணிடுது. கார்னாக் அண்ட் மெடுசா தனித்தனியாக கிங் போல்ட்டை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க ஹவாயில். கிறிஸ்டல் மெடுசாவை கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்டல் மூனில் தான் இருக்காங்க. பட் மேக்சிமஸ் அவங்களோட மெம்பரான ஒருத்தவனை ஆரான் சொல்லப்படுறவனை யூஸ் அவனோட பவரை யூஸ் பண்ணி மெடுசாவை இடத்துல ட்ராக் பண்ணிடுறான். அதே நேரத்தில் கிறிஸ்டலும் மூனில் ஜெயிலில் மாட்டிக்கிறாங்க மேக்சிமஸ் கிட்ட. லூயிஸ்ன்ற பொண்ணு மூனில் காணாமல் போன ரோவர் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 4 பேர் மூனிலிருந்து ஹவாய்க்கு வந்திருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பிளாக் போல்ட் ஹவாய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அதே நேரத்தில் ஆரான் மெடுசாவை கண்டுபிடிச்சி ஹவாயில் கொல்ல பார்க்குறாரு. பட் மெடுசா அவங்க ஹேர் இல்லாமலே சண்டை போட்டு அவனை குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. மேக்சிமஸ் மூனில் தன்னைத்தானாவே நியூ கிங்னு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறான். அப்புறம் ஆரான் மயக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சு ஸ்டாப் ஆன ஊண்டை சரி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு.
இந்த வீடியோவில் எபிசோட் 1 அண்ட் 2 ஓட ஸ்டோரியை தான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ஸ் பற்றின ஸ்டோரியை கவர் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன ரிவ்யூவாக இந்த ரெண்டு எபிசோட் பற்றியும் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் நல்லா இருக்கு, நல்ல ஸ்டோரி, நமக்கு புது மார்வல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். மூன் கான்செப்ட், இன்ஹியூமன்ஸ் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. பைலட் எபிசோட்ஸ்லாம் நல்லாயிருக்கு, பட் இது ரொம்ப லோ ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்கு. அதுக்கான காரணத்தை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த எபிசோட்ஸ் பற்றி பார்க்கும்போது. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாட்டா.